श्रीशैलेश दयापात्रम दीभक्त्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवणम वंदे रम्य जामातरम मुनि लक्ष्मीनाथ समारंभां नातयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यम अच्युत पदांबुज इक्मरुक्म व्यामोहत स्थितितरानि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कबेरदुहितुर्मुदितान्तरात्मा अदृष्टुतां नयनयोर्विषयान्तराणां योनिश्चिकाय मनवै मणिवाहनं तं काटवे कण्डपादकमलं नल्लाडयुन्दि तेट्टन मुदरवन्दं तिरुमार्ब गण्डं सेव्वाय वाट्टमिल् कण्कळ्मेनि मुनियेरि तनिभुन्दु पाटिनाल् कण्डुवाळुं पानरताळ् परविनोमे இந்த அமரநாதிபிரான் அனுபவத்திலே உவந்த உள்ளத்தனாய் என்கிற பாசுரத்தின் வைபவங்களையும் வியாக்கியானங்களையும் அனுபவித்து வருகிறோம். இதுவரை பெரிய பெருமாள் அண்டமுற தன்னுடைய நீண்ட திருமுடியானது அண்டச்சுவரை முட்டும்படியாக திருவிக்ரமாவதாரத்தை உவந்து எடுத்த நேரத்திலேயும் அடியவர்களை காக்கும் பொருட்டு காகுத்தனாய் வெம்கணைகளை தொடுத்த போதிலேயும் உண்டான வைபவங்களை அனுபவித்து இப்படியாக திருவவதாரம் பண்ணின பெரிய பெருமாளை கொண்டாடுவதற்காக கடியார் குடல் அரங்கத்தம்மான் என்று கொண்டாடவிருக்கிறார். அதை அனுபவிப்போம். முதலில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகித்த வியாக்கியான பங்க்திகளை விண்ணப்பம் செய்கிறேன். கடியார் குடல் திருவுலகளந்தருளினவிடமே பிடித்து அடியொற்றி இராவணவதம் பண்ணி தெற்கு வாசலாலே புகுந்து சாய்ந்தருளினான். இன்னமும் வேர்ப்படங்கிற்றில்லை திருச்சோலையில் பரிமளம் விடாயர்க்கு சிசிரோபச்சாரமானபடி அரங்கத்தம்மான் அவதாரத்துக்கு பிற்பாடற்கும் இழவு தீர கோயிலிலே வந்து கண்வளர்ந்தருளுகிறபடி அம்மான் இங்கே வந்த பின்பு ஈஸ்வரத்வம் நிலை நிற்கை. அதாவது உலகமளந்து என்று சொன்னபடியே இந்த பெரிய பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்து இந்த உலகங்களை அளந்தான். பின்னர் கவர்ந்த வெங்கனை காகுத்தன் என்று சொன்ன விடத்திலே இந்த இராவணவதத்தை செய்து ராமபிரானாய் அடியவர்களை ரட்சித்தான். இப்படி இராவணவதம் செய்து வந்த களைப்பினாலே தெற்கு வாசலினாலே திருக்கோவிலினுள்ளே புகுந்து திருவரங்கத்திலே சயனித்தான் என்று சொல்கிறார். அந்த திருவரங்கமாகப்பட்டது எப்படி இருக்கிறதாம்? மனம் மிகுந்த சோலைகளை உடைய திருவரங்கம், கடியார் புழுல், அதாவது வாசனை மிகுந்த மலர்களை உடைய மிகுந்த சோலைகள். அந்த சோலைகள் என்ன செய்கின்றனவாம் என்றால், இந்த பெருமாள் இப்படி வீர காரியங்களை செய்து வந்து சயனித்திருப்பதனாலே அவருக்கு வியர்க்கிறதாம். அப்படி இவருக்கு வியர்ப்பதனாலேயே இந்த குளிர்ந்த சோலைகள், மனம்மிக்க சோலைகள் அவருக்கு சிசிரோபச்சாரம் செய்கின்றன. அதாவது குளிர்வதற்காக அவருடைய திருமேனியும் திருவுள்ளமும் குளிர்வதற்காக அந்த கடிமனம் புழிச்சூள் திருவரங்கம், மலர்ந்த சோலைகளை உடைய இந்த திருவரங்கமாகப்பட்டது அவருக்கு உபச்சாரம் செய்வது போல் இருக்கிறது என்று அருளுகிறார். அரங்கத்தம்மான் இந்த அவதாரங்கள் பிற்பட்டவர்களுக்கும் குறைவு ஏற்படாதபடி திருவரங்கம் பெரிய கோயிலிலே வந்து கண்வளர்ந்தருளுகிறான். அப்படி இங்கே வந்த பிறகே அவனுடைய ஈஸ்வரத்துவம் நிலை பெற்றது என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருவுள்ள கருத்து. மேலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகித்த வியாக்கியான பங்கியை விண்ணப்பம் செய்கிறேன். அரை சிவந்த வாடை உடையார்ந்த வாடை செக்கர்மாமுகில் திருமேனிக்கு பரபாகமான திருப்பீதாம்பரம் சிவந்த வாடையின்மேல் சென்னதாம் சோற்றின் மேலே எனக்கு மனஞ்சென்னது என்னுமா போலே ஆச்சரியப்படுகிறார் என சிந்தனை. ஆருடைய கூரையுடையை கண்டு உகக்க கடவன் என்று இதிலே இயகப்பட்டது என் சிந்தனை என சிந்தனை. திருவடிகளில் சுவடறிந்து பின்பு புறம் போக மாட்டாத நெஞ்சு தீர்த்தமாடா நிற்கத் துறையிலே பிள்ளையை கெடுத்து திருவோலக்கத்திலே காண்பாரை போரே திருவடிகளில் நின்றும் திருப்பீதாம்பரத்திலே திருவுள்ளத்தை கண்டபடி. அதாவது சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியின் பயிலும் சுடரொளிமூர்த்தி என்கிற பதிகத்திலே உடையார்ந்த வாடையன் கண்டிகையன் உடையனானினன் உடையார் பொன்னூலினன் பொன்முடியன் மத்தும் பல்கலன் இடையாவுடை திருநாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்படைதோறு எமக்கெம் பெருமக்களே என்று அனுகிரகித்தார். அதைப்போல திருவிருத்தத்திலே செக்கர்மா முகிலொடுத்து மிக்க செஞ்சுடர் பரதிசூடி என்று
பெரிய பெருமானுடைய இந்த பீதாம்பரத்தை கொண்டாடுகிறார். அதை போலவே இங்க கரிய மேனிக்கு வர்ண சேர்த்தி அழகை அளிக்கும் அந்த பீதாம்பரத்தை அரை சிவந்த ஆடை என்று திருப்பாணாழ்வார் சொல்கிறார். பசியோடே இருப்பவனுக்கு சோற்றை அன்றி மற்றொன்றிலே சிந்தை செல்லாது. அப்படியே சுவாமி திருப்பாணாழ்வாரும் பெரிய பெருமாளிடத்திலே மட்டும் சிந்தை வைத்தவராய் மற்றொன்றிலே சிந்தை செல்லாதவராய் எழுந்தருளியிருந்தார். அப்படி இருந்தவருக்கு அந்த பெரிய பெருமாள் அணிந்திருந்த அந்த பீதாம்பரத்தின் மீது தன்னுடைய சிந்தை சென்றதே என்று ஆச்சரியப்படுகிறார். என சிந்தனை என்று மேலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருள்வதாவது, ஸ்திரீகளுடைய வஸ்திரங்களிலே அனாதிகாலமாக ஈடுபட்டிருந்த இந்த மனமாகப்பட்டது வகுத்த விஷயமான இந்த பெரிய பெருமாளுடைய திருப்பீதாம்பரத்திலே அரை சிவந்த ஆடையின் மேலே சென்றதே என்று ஆச்சரியப்படுகிறார். முதற்பாட்டிலே கமலபாதம் என்று திருவடிகளை அனுபவித்தவர் எங்கும் மனம் செல்லாது என்று இருந்த விடத்திலே இப்போது அவனுடைய ஆடையிலே அவனுடைய பீதாம்பரத்திலே ஈடுபட்டது என்றும் ஆச்சரியப்படுவதாக கொள்ளலாம் என்கிறார். அதாவது ஒரு புண்ணிய நதியிலே தீர்த்தமாட செல்லுபவர் அங்கே தங்களோட அழைத்து வந்திருந்த ஒரு சிறு பிள்ளையை காணாமல் தேடி கூட்டத்திலே காண்பது போல திருவடிகளிலே ஈடுபட்டு தன் நெஞ்சை காணாமல் தேடி பீதாம்பரத்திலே கண்டு உகக்கிறார் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இவ்விடத்திலே நமக்காக அருளி செய்கிறார். இத்தோட இரண்டாம் பாசுரமான உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிவந்த நீன்முடியன் அண்ணுநேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்புழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே என்கிற அந்த இரண்டாவது பாசுரம் நிறைவு பெற்றது. அடுத்த பதிவிலே இதே பாசுரத்தின் வியாக்கியானங்களையும் பொருள்களையும் சுருக்கமாக ஒருமுறை அனுபவித்து பின்னர் மூன்றாவது பாசுரத்தின் பதவுரையை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.